Welcome to Selak's Yummy Recipes. Subscribe to my YouTube channel and click on the bell icon to get a notification. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ராகி புட்டு எப்படி பண்ணாங்கறத பார்க்கலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து 3-5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வறுத்துக்கலாம். கடைகளில் வந்து ராகி புட்டு மாவுனே கிடைக்கும், அதுனா நீங்கள் வறுக்காமல் கூட செய்யலாம். வெறும் ராகி மாவு தான், அதனால் வறுத்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது ராகி புட்டில் சேர்க்கறதுக்காக நான் வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கிறேன். அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் மண்டை வெள்ளம் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திக்கான பாகா ரெடி பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போ வறுத்த ராகி மாவை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு லைட்டாக சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் சூடான தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு கை பொறுக்கக்கூடிய லெவலுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சா பிடிக்கும் வரணும் நம்மளுக்கு. உதிர்த்தா இந்த மாதிரி நல்ல உதிர் உதிராக இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. என்கிட்ட அந்த குழல் புட்டு பண்ணுறதுக்குள்ளே அந்த குழல் இல்லை, அதனால் நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். புட்டு பண்ணுற குழல் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே இந்த மாவு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சுகர் சேர்த்து நீங்கள் வந்து வேக வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து ராகி அந்த குழல் புட்டு மாதிரியே வரும். என்கிட்ட அந்த குழல் இல்லாதனால நான் இப்படி பண்ணுறேன். இப்போ ராகி மாவு வேக வச்சுருந்ததை எடுத்துட்டேன். இதில் வந்து வெள்ளைப்பாகை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏதாவது தூசி இருந்ததுன்னா வந்துடும். பாகை வந்து மொத்தமாக சேர்க்க வேண்டாம், நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பாகை சேர்த்துக்கோங்க. இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த புட்டு வந்து நல்லா உதிர உதிராக இருக்கணும், அதனால் தேவையான அளவு மட்டும் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், புட்டு வந்து நல்லா உதிர உதிராக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ டேஸ்டியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ராகி புட்டாகவே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே இதில் இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு கொலக்கட்டை மாதிரி அப்படியே பிடிச்சு கூட கொடுக்கலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.